வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து செம்ம பிஸி ஷெடியூலில் இருந்து இப்போதான் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்போம் நானுமே அப்படிதான் வரலட்சுமி நோன்புக்கு மட்டும் வருஷம் வருஷம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பேன் ஆல்மோஸ்ட் லாங் வீடியோ போட்டே வந்து பத்து நாள் ஆகுது இல்லை வீடெல்லாம் ஒற்றை அடித்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வாட்ரூப் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ்ரூம் க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு எனக்கு வந்து லாங் வீடியோ போடக்கூட டைம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து மற்ற கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் பூஜை கிளீனிங் ஒர்க் எடுப்பேன் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் அப்படின்னா சரியாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து பூஜை பொருள்லாம் கொஞ்சம் அதிகம் மூணு ஷெல்ஃபுமே க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணும்ல அதனால் எனக்கு வந்து ஒரு டூ டேஸ் பக்கம் ஆகிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வேலையை வந்து லாஸ்ட்டாக தான் எடுத்தேன் பூஜை ரூம் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும்ல ஸோ கம்ப்ளீட்டாக பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வாஷிங்க்கு வந்து போட்டுட்டேன் இந்த டைம் வந்து எங்களுக்கு எங்கள் அத்தையே வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க கைக்கு வந்து கிளீனிங் பண்ணுறது பித்தளை கிளீனிங் பண்ணுறது ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கு வந்து கை ஒரு மாதிரி ஹோல்ஸ் ஆகி உள்ளே வந்து புண்ணாகிடுது ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுதா அதனால் வந்து ஆள் வச்சிருந்தேன் கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும் பட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அதனால இந்த டைம் எங்கள் அத்தை பூஜைக்கு வந்து வேண்டாம் நானே கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு எங்கள் அத்தையே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கே வந்து ரொம்ப நாள் கழித்து என்னோடய பூஜை பாத்திரம் பல பலன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா மற்றவங்க வந்து அது பண்ணி கொடுக்கும்போது அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுவாமிக்கு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு இல்லாமல் வந்து பண்ணுறாங்க பட் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு பொருள் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து நம்ம சுவாமி பார்த்துரோம் நம்ம பூஜை பொருள்னு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணுவோம்ல ஸோ எங்கள் அத்தை கிளீன் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து சுத்தமாக பல பலன்னு வந்து தேய்ச்சி கொடுத்தாங்க இப்போ நான் வந்து சமீபமாக டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கேன்ல கிளாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாள் பக்கம் தான் போயிருந்தேன் போன மண்டேலேருந்து இந்த மண்டே வரைக்குமே வந்து லீவ் போட்டாச்சு ஏன்னா வீட்டில் வந்து கிளாஸுக்கு போனேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுது டூ ஹவர்ஸ் தான் கிளாஸு பட் தைக்க உட்காந்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது ஒரு மூணு மணி நேரம் கூட ஆகிடுது அதனால வந்து கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் அங்கே லாக் ஆகிடுதா ஸோ வீட்டில் வேலை எல்லாமே நின்று போயிடும் பாப்பா வீட்டில் இல்லாத டைம் தான் நான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே பண்ணுற மாதிரி இருக்கேனே ஒன் வீக்காக டெய்லரிங் கிளாஸ் கூட லீவ் போட்டு ഇട്ട பூஜை ஒர்க்கு தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான் எவ்வளவோ பூஜை வந்து பண்றேன் ஆனால் எனக்கு எல்லா பூஜையிலுமே ஸ்பெஷலான பூஜை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு தான் இந்த பூஜை எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் வருஷம் வருஷம் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஜோஷ் எனக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எப்போ வந்து வரலட்சுமி பூஜை வருது பூஜை வருது பூஜை வருது நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் இது கொடுக்கணும் வரவங்களுக்கு வந்து தாம்பளம் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிப்பேன் அம்மனுக்கு வந்து எப்படி அலங்காரம் பண்ணலாம் எப்படி புடவை கட்டலாம் என்ன மாதிரி புடவை வாங்கலாம் அம்மனுக்கு என்ன கலர்ல வாங்கலாம் ஜுவல்ஸ் எப்படி வாங்கலாம் கலசத்தை வந்து எப்படி அலங்காரம் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து சந்திரமுகியோட கண்ணில லைட் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு தேஜஸ் சொந்திரும் சோ அவ்வளவு ஆசையா வந்து வெயிட் பண்ணுவேன் வருஷம் வருஷம் ஏன்னா இந்த பூஜை வந்து எங்க யாருக்குமே பழக்கம் கிடையாது அம்மா வீட்லேயும் பண்ணது கிடையாது அத்தையுமே பண்ணது கிடையாது நான் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வரலட்சுமி நோன்பு வந்து பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம இது வந்து மூணாவது பூஜை மூணாவது வருஷம் வந்து என்னால அன்ஃபார்ச்சுனேட்லி கலசம் வைக்க முடியலை ஆல்ரெடி வந்து தெரியும் இருந்தாலுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஏன் வைக்கல வைக்கலன்னு கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல வந்து எல்லார்கிட்டயுமே அதுவே திரும்ப திரும்ப எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா சங்கடமா வந்து ஃபீல் ஆகுது முடிஞ்ச வரைக்கும் கேட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு அதனால ஹார்ட் மட்டும் போட்டுட்டு கமெண்ட்டுக்கு வந்து லவ் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரிப்ளை பண்ணாமல் விட்டுருப்பேன் எங்கள் வீட்டில் கண்டோலன்ஸ் ஆகியிருக்கிறதுனால இந்த தடவை வந்து கலசம் வைக்கலை சுவாமி வந்து என்னோட திருப்திக்காக என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வந்து கலசம் வைக்காம சுவாமி படம் மட்டும் வச்சு நான் வந்து சுவாமி கும்பிட்டுருந்தேன் ஒரேடியா வந்து விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அட்லீஸ்ட் நான் அம்மாவை வந்து வீட்டில் வச்சு ஃபோட்டோவாவது கும்பிட்டேன் ஃபோட்டோவாவது வச்சு கும்பிட்டேங்கிறது ஒரு ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் இந்த வருஷம் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் வருஷம் வரலட்சுமி நோன்புக்கு வந்து நான் வீடியோ காட்டியிருக்க மாட்டேன் பிகாஸ் அப்போல்லாம் நான் யூடியூப்க்கு வரல அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து யூடியூப் சேனலே வந்து ரன் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வரலட்சுமி நோன்பு எடுக்கும்போது நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வரல ஃபஸ்ட் இயர் பண்ணாலுமே நான் ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணாலும் ரொம்ப அழகாக பதிமூணு பேருக்கு வந்து தாம்பலம் கொடுத்து நான் வந்து சூப்பராக பூஜை பண்ணேன் ரெண்டாவது வருஷம்தான் பூஜை நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயர் பூஜை இது என்னுடைய மூணாவது வருஷ பூஜை அண்ட் இந்த பூஜை வந்து எனக்கு ஸ்பெஷல் சொல்லியிருந்தேன் இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு வந்து யாருமே வரலட்சுமி நோன்பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லலை ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து கேட்டேன் வீட்டில் பழக்கம் இல்லை பண்ண வேண்டாம் பழக்கம் இல்லாததெல்லாம் செய்யாத அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து யோசிக்கிட்டே இருந்தேன் ஒரு மாதிரி இருந்தது அடுத்த வருஷம் வந்து நான் கேட்டுட்டேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்டேன் விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நானா வந்து பூஜை எடுத்து பண்ணேன் எனக்கு வந்து யாருமே வந்து நீ பண்ண அப்படின்னு சொல்லலை பிகாஸ் நானாக விருப்பப்பட்டு எடுத்து பண்ணேன் எதனும் எனக்கு மனசுக்குள்ள வந்து பட்டுச்சு நம்ம செய்யணும் அப்படின்னு அதனால வந்து செஞ்சேன் எனக்கா விருப்பப்பட்டு அம்மன் தான் வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்து உத்தரவு கொடுத்த மாதிரி இருந்தது நீ பண்ண அப்படின்னு ஸோ அம்மன் எனக்குள்ள சொன்ன மாதிரி இருந்தது நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதனால வந்து எனக்கு இந்த பூஜை ரொம்ப ஸ்பெஷல் போன வருஷம் பூஜைக்கு தான் நான் இந்த பேக்ரவுண்டு அந்த இது வந்து வாங்கியிருந்தேன் அதாவது அந்த லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படியே அமேசானில் விற்கும் செட்டு நம்ம வாங்கிட்டு ரெண்டு பக்கம் வந்து அந்த பேஸில் இருக்கிற லைட் ஸ்டாண்டை வச்சுட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் போல இருக்கும் அப்புறம் மேலே அந்த சென்டரில் வர அந்த கம்பியுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் என்ன ஸ்க்ரீன் போடுறோமோ அதை மாட்டிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இதில் அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம வெறும் ஃப்ளார்ஸ் மட்டும் வச்சு பண்ணலாம் ரியல் ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணலாம் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து தோரன் விற்கிறது ஃப்ளார் தோரன் மாதிரி அதை வாங்கி நம்ம டெக்ரேஷன் பண்ணலாம் அண்ட் இந்த பேக்ரவுண்ட் லைட் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எது எந்த டெக்கரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து சிம்பிளாக பர்த்டே பார்ட்டி பண்ணுறோம் இல்லை அவுடோரில் பீச்சிலலாம் போயிட்டு கூட நம்ம பண்ண மாட்டோம் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும் பீச்சில் அவுடோரில் போயிட்டு அந்த லைட் ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்படியே வந்து பூவெல்லாம் போட்டு அப்படியே இந்த அவுடோரில் வந்து பண்ணுறாங்கல்ல இந்த ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கப்புறமா வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த லைட் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக இருக்கும் வீட்டில் நாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பூஜைக்கு பர்த்டேக்கு டெக்கர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுது அதை அப்படியே போட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு லைட் மட்டும் என்கிட்ட இல்லை போன வருஷம் வாங்கின லைட் வந்து பூஜை ரூம்க்கு டெக்கர் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன் ஸோ லைட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஹஸ்பண்ட் கிட்டே லைட் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அந்த லைட் வச்சு பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு சிம்பிளாக பண்ணணும் பூஜை அப்படின்றது ஒரு பக்கம் லைட் பேக்ரவுண்ட் டெக்கரேட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை ஸோ நம்மளோட திருப்திக்கு அதையாவது பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியாச்சே நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் இப்படி ஆகும் அப்படின்னு ஸோ என்ன பண்ணுறது எல்லாமே இயற்கை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கையில் எதுவுமே இல்லைல்ல எல்லாமே இறைவனோட செயல் நம்ம கையில் எதுவுமே இல்லை அண்டு டெக்கரேஷன் வந்து லைட்டுமே போட்டு சூப்பராக வந்து பண்ணி முடிச்சுட்டோம் அப்படியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆக்சுவலி தேர்ஸ்டே வந்து மதியமே கலசம் பண்ணுறதா இருந்தால் கலசம் வைக்கிறதா இருந்தால் மதியமே எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் மதியத்துலேயே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கலசம்லாம் தயாராக இருக்கும் டெக்கரேஷன் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஒரு நாலு மணிக்குள்ளே முடிச்சுட்டேனா ஆறு மணிக்கு வீடு எல்லாமே திரும்ப ஒரு தடவை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அம்மனை வந்து அழைச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஆறு மணிக்கெல்லாம் விளக்கேற்றி அம்மனை வந்து டெக்ரேஷனில் வந்து அர் அமர்த்திடுவேன் மகாலட்சுமி தாயாரை பா வைக்கிறதுனால நான் வெள்ளிக்கிழமை தான் வந்து அம்மன் படத்தை வந்து விலைக்கு ஏத்தி சாமி கும்பிட்டேன் அதனால வந்து டெக்கரேஷன் எட்டு மணிக்கு தான் ஆரம்பித்தேன் நைட்டு அபி எனக்கு ஹெல்ப் பண்ணா இல்லன்னா வந்து எனக்கு இன்னுமே அவள் அவதான் வந்து நான் பின்னு கிடக்கிட்ட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு வந்து ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணான் சோ சூப்பரா வந்து பண்ணி முடிச்சுட்டு அபி வந்து என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவே பண்ணோம் ஃபோட்டோ வைக்கும்போது நமக்கு வந்து பின்னாடி சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பாக்ஸில் பச்சரிசி போட்டு பின்னாடி வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் விளக்கில் தீரி போட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா வந்து சுவாமிக்கு வந்து தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பட் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் பூஜைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வைக்கணுமோ பிகாஸ் காலையில் ஹரிபரியாக பண்ணும்போது மறந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தாம்புல வந்து ரெடி பண்ணி ஓரமா எடுத்து வச்சுட்டு விலைக்கேத்துனதுக்கு அப்புறமா அதை வந்து பூஜையில வச்சுக்குவேன் மூணு நாள் வரலட்சுமி நோன்பு இருக்கவங்க வந்து வியாழக்கிழமையே அம்மனை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து திரும்ப தாம்பழம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க இல்லை காலையிலே கும்பிட்டு காலையிலே தாம்பழம் கொடுக்குறவங்க வந்து கொடுப்பாங்க அது அவங்கவுங்க வழக்கப்படி பண்ணுவாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து புனர் பூஜை வந்து பண்ணுவாங்க கலசம் வைக்கிறவங்க சொல்கிறேன் இல்லை உங்களால் வந்து வியாழக்கிழமை பண்ண முடியலன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் கூட அம்மனை அழைச்சிட்டு ஏன்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே முந்த நாளே பண்ணிடணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் உட்காந்து பண்ணிங்கன்னா இன்னும் லேட் ஆகிடும் வெள்ளி சாயந்தரம் ஆகிடும் அதனால கண்டிப்பாக காலையிலே அம்மன் அழைச்சிடணும் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து காலையில் அம்மனை அழைச்சிட்டு பண்ணலாம் வந்து பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை ஒரு நாள் நீங்க அம்மனுக்கு வந்து திரும்ப கலசத்தை பிரிக்க கூடாது வச்சு பூஜை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நீங்க வந்து புனர் பூஜை பண்ணணும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வந்து புனர்பூஜை பண்ணுவேன் வியாழன் அம்மன் அழைச்சிட்டு சனி புனர் பூஜை செய்வேன் இப்படி மூணு நாள் வந்து செய்வேன் இந்த தடவை படம் வச்சதுனால வெள்ளிக்கிழமை காலையில சாமி கும்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து வந்து முன்னே இழுத்து லைட்டா வந்து அசைச்சு விட்டுட்டேன் நான் எடுத்ததுக்கு கணக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளா பண்ணியிருந்தாலும் அம்மனுக்கு பிடித்த பொருள் எல்லாமே வச்சிருந்தேன் அந்த ரெட் கலர்ல இருந்ததுல அது வந்து குன்றின் மணி அதுக்கப்புறமா சோழி சங்கு வலம்புரி சங்கு கோமுதி சக்கரம் அப்புறம் வந்து சாலகிராம கல் சாலகிராம கல் வந்து திருமாலுடைய ரூபமில் ஷிவலிங்கம் எப்படி சிவபெருமானுடைய ரூபமோ அதே மாதிரி சாலகிராம கல் வந்து பெருமாளுடைய ரூபம் அதாவது தாயாருடைய கணவர் அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து அம்மனுக்கு பிடித்தது உகந்தது எல்லா பொருளையுமே வந்து பூஜையில் வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டேன் முக்கியமாக விநாயகர் வைக்க மருந்து கூடாது விநாயகர் முது முழு கடவுள் என்னோடய குலதெய்வம் என் சூப்பர் ஹீரோ வந்து வச்சுட்டு அவருடைய வேலையும் வச்சுட்டேன் இன்னொரு சிலர் கேட்ட கேள்வி கலசம் வைக்கும்போது போது நீங்க வந்து வருஷ வருஷம் வைக்கணுமா அப்படின்னு கண்டிப்பா கலசம் வச்சிங்க அப்படின்னா வருஷ வருஷம் வைக்கணும் உங்களுடைய ஜெனரேஷன்ஸ் இருக்காங்கல்ல நம்மளுடைய சந்ததிகளுக்குமே அதை சொல்லி தரணும் சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு சின்னதுல இருந்தே வந்து நம்ம தான் பண்ணணும் எதுக்காக இந்த பூஜையை பண்றோம் இதெல்லாம் நீ வளர்ந்து வளர வளர நீ செய்யணும் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் இல்லாம அவங்கள இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து இதில் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்குமே வந்து தெரியும்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி பண்ணுங்க அம்மனுக்கு வந்து தாம்பூலத்தில் ஒரு செட்டு வச்சுட்டேன் எல்லாருக்கும் என்ன கொடுக்க போகிறேனோ அதை வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ரெண்டு குண்டு மஞ்சள் அதுக்கப்புறமா பூ அம்மனுக்கு புடவை ப்ளவுஸ் போயிட்டு மருதாணி சீப்பு கண்ணாடி அப்புறம் ஒரு நகை வந்து வச்சுருந்தேன் அது அம்மனுக்காகவே வாங்கினது ஸோ அதையுமே வச்சுட்டேன் இதெல்லாமே அம்மனுக்கு நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டது வச்சுட்டேன் நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸ் போயிட்டு வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் மட்டும் பூ இதெல்லாம் மட்டும் வச்சாலே போதும் நூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் வச்சா கூட போதும் ஏதாவது ஒரு நாணயம் முதல் நாள் தேர்ஸ்ட் ஒர்க் எல்லாமே ஓவர் ஆல்மோஸ்ட் போய் படுக்கிறதுக்கே ரெண்டு மணி போல ஆயிடுச்சு மருதாணியம் வச்சுருந்தேன் காலையில் அரை மணி நேரத்தில் எடுத்துட்டனால எனக்கு பெருசாக செவக்கவே இல்லை ஆல்ரெடி மிட் நைட் வச்சேனா ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து எடுத்துட்டேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை மாயில தோரணம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மா கோலம் போடுறது வந்து மிஸ்ஸிங் இருந்தது நாள் வாசப்படியிலையுமே நிலைவாசல்லையுமே கோலம் போடும்போது ரெண்டு ஓரமாக மட்டும் போட்டிருந்தேன் பிகாஸ் நடக்க போக யாராவது கழிச்சிட போகிறாங்க அப்படின்னு அடுத்த நாள் தான் துளசி மாடத்துக்கிட்ட அப்புறமா நம்மளோட வாசல்ல அப்புறம் நிலைவாசல் மேலே இருக்குல்ல அங்கே மகாலட்சுமி தாயாருடைய பாதம் வந்து வரைஞ்சிட்டு பாதத்துக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு கோல வேலையை வந்து முடிச்சுட்டேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போதுமே முடிச்சுடுவேன் இதெல்லாம் முந்தினாலே பண்ணிட்டேன் பட் இந்த டைம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்து பண்ணேன் ஆனால் ஒரு நாலரை மணி போல எழுந்துட்டேன் கொஞ்சம் வீடு கிளீனிங் ஒர்க் கிச்சன் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருந்தது நேத்து வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டேன் எப்போதும் போல வாசலில் விளக்கேத்திட்டு பூஜரில் விளக்கேத்து அப்புறமா ஹாலில் வந்து தாயாரை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன்ல அங்கேயும் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து கா காலையில் வெறும் பால் மட்டும் தான் வச்சு நைவேத்தியம் பண்ணேன் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் வந்து ஐ மீன் நான் கலசம் வந்து கயிறு கட்டிக்குவேன் நான் இந்த தடவை வந்து அதெல்லாம் பண்ண அப்படின்னு நான் வந்து நோம்பு கயிறு வைக்கல காலில் விழுந்து ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு மாங்கல்யத்துக்கு குங்குமம் வச்சுட்டு அப்புறம் எனக்குமே நெத்தியில குங்குமம் வச்சு விட்டாங்க சோ இதோடவே இந்த வருஷம் அப்படியே வந்து காலையில பூஜையை முடிச்சாச்சு டிவிலையும் வந்து மகாலக்ஷ்மி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றி வந்து போட்டு விட்டுட்டு நான் வந்து உட்காந்து கனகதார ஸ்தோத்திரம் வந்து பாராயணம் பண்ணேன் இது நான் எப்போதுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பாராயணம் பண்ணுறது தான் கனகதார ஸ்தோத்திரம் ஸோ அதை உட்காந்து அப்படியே வந்து பாராயணம் பண்ணியாச்சு சான்ஸ்கிரட்டில் எனக்கு தெரியாது கூகுளில் வந்து அர்த்தத்தோட தமிழை வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு நான் அந்த கனகதார ஸ்தோத்திரம் தான் உட்காந்து படிப்பேன் எப்போவுமே வீட்டுக்கு வந்து யாரும் கூப்பிட்டு தாம்பலம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ நான் பூஜை பண்ணது முழுக்க முழுக்க என்னுடைய மனசு திருப்திக்காக அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் வந்து இன்வைட் பண்ணலை ஸோ எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வேண்டாம் அது நம்மளோடவே போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல நான் யாரையுமே வந்து கூப்பிடல பார்ப்போம் அம்மன் வந்து இந்த வருஷம் நமக்கு அந்த கொழுப்பினை கொடுக்கல ஸோ இது இயற்கை தான் யார் மேலேயும் தப்பு கிடையாது ஸோ அடுத்த வருஷம் அம்மன் நல்லபடியா வச்சுருப்பாங்க நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே இன்வைட் பண்ணி நான் வந்து ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவேன் அப்படின்னு வந்து நம்பிக்கை இருக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நான் தான் வந்து வேண்டிக்கிட்டேன் கூட நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோமா நான் வந்து உனக்கு அடுத்த வருஷம் நான் நல்லபடியா வந்து நான் செய்வேன் அந்த பாக்கியத்தை நீ தான் எனக்கு கொடுக்கணும் தீர்க்க சுமங்கள்யா இருக்கணுமா யாருமே வீட்டில் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுமா நல்ல குணத்தை கொடுமா எனக்கு அப்படி தான் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அம்மா கிட்ட அண்ட் போன வருஷம் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க புனர் பூஜை முடித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா நான் வந்து கலசம் வெள்ளிக்கிழமை வச்சேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் புனர் பூஜை பண்ணேன் வீட்டில் வந்து நான்வெஜ் மதியம் சமைக்கலாமா அப்படின்னு அம்மனை வந்து அன்றைக்கி தானே நம்ம கலசம் பிரித்து புனர் பூஜை பண்ணுறோம் அன்றைக்கே வந்து நான்வெஜ் செய்ய வேண்டாமே நீங்கள் வந்து அதே மாதிரி கையில் கயிறு வந்து கட்டியிருப்பீங்கல்ல வெள்ளிக்கிழமை நீங்கள் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிமூவ் பண்ணிக்கலாம் அம்மன் கலசத்தை பிரித்ததுக்கப்புறமா மூணாவது நாள் பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை அஞ்சாவது நாள் கூட எடுத்துக்கலாம் நான்வெஜ் வந்து அன்னைக்கே செய்கிறது அது நல்லதில்ல ஒரு டூ டேஸ் போட்டும் இல்லை அடுத்த நாள் கூட வந்து செஞ்சுக்கலாம் அம் அன்னைக்கு தானே அம்மனை வந்து நம்ம பிரிக்கிறோம் அன்றைக்கே நான்வெஜ் செஞ்சால் அது நல்லா இருக்காதுல்ல இது வந்து நான் சொல்ல முடியாது உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் வரலட்சுமி பண்ணிக்கு வந்து வீட்டில் வேலை அதிகமா இருக்கும் அதனால நான் எப்போதுமே இந்த டைம் இருந்து இந்த டைம்க்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்குவேன் இதே கலசம் வைக்கிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா முன்னாடி நாளே போய் கூப்பிட்டுட்டு வந்துருவேன் எல்லாருக்குமே குங்குமம் கொடுத்து பிகாஸ் அன்னைக்கு போய் கூப்பிட்டேன்னா வீட்டில் வேலை நின்று போயிடும் சோ முன்னாடி நாள் கூப்பிட்டுருவேன் வியாழக்கிழமை போய் கூப்பிட்டுட்டு வந்துருவேன் வெள்ளிக்கிழமை வந்து பழம் எல்லாமே ஒரு டூ டேஸ் முன்னாடியே வாங்கி வச்சிருவேன் அம்மனுக்கு வந்து ஒன்பது தட்டு அந்த மாதிரி அளவில் வரிசை வந்து வைப்பேன் ஸோ அதை வந்து முந்தினாலே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இந்த வேலை எல்லாமே காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த தாம்பூலை பேக் பண்ணுறது ஏன்னா தாம்பூலம் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வைப்போம்ல மற்ற பொருள் எல்லாமே முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாலும் அந்த டூ ஹவர்ஸ் கேப்பில் நான் தாம்பூலம் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வருஷத்தட்டு சொன்னால பழத்தட்டு அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் இந்த டூ ஹவர்ஸில் இந்த வேலையை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு ம பன்னெண்டரை மணிக்கு மேலே போயிட்டு அம்மனுக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன் ஒன்று ஒன்றா இந்த தடவை நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சாப்பாடு சாம்பார் ரெண்டு வகை பொரியல் ஒன்று பீன்ஸு இன்னொன்று வாழைக்கா அது கூடவே வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ணிவிட்டு வடை சுட்டுட்டேன் இவ்வளோதான் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் எப்போதுமே வந்து நான் நல்லாவே கிராண்டாக பண்ணுவேன் இது கூடவே இது இல்லாமல் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை இந்த மாதிரியான இன்னும் கொஞ்சம் வெரைட்டி வந்து பண்ணுவேன் ஒரு ஒன்பது வகை நைவேத்தியம் வந்து பண்ணுவேன் அம்மனுக்கு ஸோ இந்த தடவை வந்து சிம்பிளாக அப்படியே சுண்டல் இப்படியே வந்து முடிச்சிட்டேன் ஸோ இதை வந்து இலையும் போடக்கூடாது இலை போட்டோன்னா தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க தேங்காய் தான் நம்ம உடைக்கக்கூடாதுல்ல அதனால் தானே கலசமே வைக்கலை அதனால் வந்து நான் சிம்பிளாக நைவேத்தியம் பண்ணிக்கிட்டேன் அதுவுமே வாழையில மாதிரி பித்தளையில் ஒரு தட்டு வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கு அது சுவாமிக்கு படைக்கிறதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன் அந்த தட்டுலேயே நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு வந்து வச்சுட்டேன் நான் நாலரை மணிக்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சேனா எனக்கு அஞ்சு மணியாவது ஆகும் வீட்டு கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு அதே மாதிரி சமையல் முடிச்சுட்டு கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் சிங்கில் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக மணி அஞ்சாயிடுச்சு அதுக்கப்புறமா போயிட்டு தான் வந்து குளிச்சுட்டு வந்தேன் திரும்ப ஒரு டைம் குளிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க ஈவினிங் ஒரு டைம் தாம்பூலம் வந்து காலையிலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஈவினிங் தான் தாம்பூலம் கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் ஒரு டைம் வந்து குளிச்சுட்டு வந்துருங்க உங்களால் தலை குளிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் மேல் குளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம் பூஜைக்கு வந்து வெளியால் யாரையுமே கூப்பிடல எங்கள் பெரிய அத்தை அத்தை அதுக்கப்புறமா அக்காங்க ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒன் இயருக்கு தேங்காய் உடைக்கக்கூடாது அந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ எங்களது எல்லாமே ஒரே வீடு தானே அதனால நாங்கள் மட்டுமே எங்களோட திருப்திக்கு நாங்கள் வந்து பூஜை பண்ணிக்கிட்டோம் வரலட்சுமி நோன் பண்ணிக்கு நமக்கு வந்து இன்கேஸ் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஓ நிறைய பேர் சொல்கிறீங்க நான் கலசம் வச்சுட்டேன் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் பீரியட்ஸ் ஆகிட்டேன் பீரியட்ஸ் ஆகிட்டேன்னு கேர்ள்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பீரியட்ஸ் டேட் எப்போ வருதுன்னு நமக்கே தெரியும்ல ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் செஞ்சுட்டு வந்து ஃபீல் பண்ணுறீங்க அந்த வாரம் வந்து நீங்கள் விட்டுடுங்க நமக்கு வந்து இந்த வாரம் பீரியட்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் கலசம் வச்சு பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ நீங்களே வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பண்ணிக்கலாம் இந்த வாரம் பீரியட்ஸ் டேட் வருதுன்னா நம்ம அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீரியட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஹாப்பியாக ஜாலியாக பண்ணுங்களேன் அடுத்த வாரம் பண்ணாலும் அம்மா வந்து நமக்கு வரம் கொடுக்காம இருக்க போகிறதில்ல எதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்த வாரம் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணிக்கோங்க இல்லைன்னா நவராத்திரி வருது இல்ல பின்னாடி இப்ப நவராத்திரி வரும் அடுத்து ஒன்பது நாள் கொலுலாம் வைப்போமே நவராத்திரி டைம்ல ஏதாவது ஒரு நாள் எடுத்து நீங்க அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இதே மாதிரி கலசம் வச்சு நீங்க வந்து பூஜை பண்ணி எல்லாருக்கும் கூப்பிட்டு தாம்பளம் கொடுக்கலாமே அன்னைக்கு கூட நீங்க பண்ணிக்கோங்க ஃபீல் பண்ணாதீங்க அது எப்படி கலசம் வச்சக்கப்புறமா மெஞ்சா சொந்திருச்சுன்னு ஃபீல் பண்ணுங்க டேட்டுன்னு நமக்கே தெரியும்ல சோ அதையே நம்ம பண்ணணும் அது அடுத்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்ல அதுதான் நான் சொல்ல வரேன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே இயற்கை தானே அதனால ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு இப்படி இருக்குன்னு நமக்கு தான் முன்னாடியே தெரியும்ல இது நமக்கு டேட்டுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ஃபீல் பண்ணாதீங்க இது இயற்கை தானே எப்போவுமே ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிடுவேன் ஒன் மந்த் முன்னாடியே பா நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டில் பூஜை இருக்குப்பா லீவ் சொல்லிவிட வீட்டில் இருக்கணும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா இந்த இயர் நான் ஃபோர்ஸ் பண்ணலை பிகாஸ் வந்து வீட்டில் பெருசா யாரையும் கூப்பிடல நம்ம வீட்டோட தானே பண்றோம் அதனால ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு நான் மட்டும்தான் வந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு நானும் சாயும் சேர்ந்து எங்க அத்தைங்க கிட்டலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டோம் கலசமோ போட்டோவோ அம்மனை வந்து எனக்கு பிடிக்கும் எனக்கு அம்மாவும் பிடிக்கும் அதனால வரலட்சுமி அம்மாவுக்கு தவறாம வந்து என்னால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான் பண்ணேன் அவ்வளோதான் முழுக்க முழுக்க என்னோடய திருப்திக்கு என்னோட மன சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த பூஜையே பண்ணேன் கோயிலுக்கு போயிட்டு மூணு பேருக்கு வந்து தாம்பூலமும் கொடுத்துட்டு வந்தேன் நான் நல்ல வயசானவங்களாக பார்த்து தான் மூணு பேர் பெரியவங்கள்ட்ட கொடுத்து தான் அந்த தாம்பூலத்தை காலில் விழுந்து கும்பிட்டு குங்குமம் வச்சுட்டு வந்தேன் நிறைய பேர் என்னோட லாஸ்ட் இயர் வரலட்சுமி நோன்பை பார்த்துட்டு இந்த வருஷம் வீட்டில் பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு நான் பண்ணலைனாலும் பரவாயில்ல நம்மளை பார்த்து இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் ஃபோட்டோ ஷேர் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தான் வந்து அம்மனை அழிச்சிட்டு என்ன மாதிரி சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணிடுவாங்க எனக்கு வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் வெள்ளிக்கிழமையே எல்லாம் முடிஞ்சிச்சு நானும் என்ன பண்ணேன் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை சாய் கூட்டிகிட்டே இருக்கான்ட்டு போனால் அப்போ தான் எனக்கே தெரியும் அம்மா வந்து கலசம் பிரிக்கலை அப்படின்னு என்னை எப்படி அம்மன் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கா பாருங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா வந்து கலசம் பிரிக்காமல் இருந்தாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறமா எனக்கு வந்து தாம்பலம் கொடுத்தாங்க அம்மா கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன் வரமஹாலுமி அம்மா கிட்ட அம்மா நீ என்னை எப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்க நீ நான் கலசம் வைக்கலனாலும் இங்கே அம்மா கலசம் வச்சிருக்காங்க நீ என்னை எப்படி அன்எக்பெக்டடாக கொண்டு வந்து சேர்த்துருக்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ கண்ணீர் வந்துடுச்சு ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே வந்து கண்ணில் தண்ணி கொட்டிடுச்சு என்ன நீ கொண்டு உன்ட்ட நீ டீ எனக்கு இது போதும் அப்படின்னு அப்புறம் அம்மா என்னை உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு குங்குமம் வச்சு விட்டு மங்கல்யத்துல குங்குமம் வச்சு விட்டு எனக்கு வந்து அம்மனுக்கு வச்சிருந்தாங்கல்ல தாம்பூலம் அந்த கயிறு அம்மனுக்கு ஒரு செட்டு தாம்பூலம் வைப்போம்ல அந்த தாம்பூலத்தை என்னை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் நான் அதை உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணுறேன் அம்மாவுடைய கலசம் வரமகாலட்சுமி அம்மனை நான் ஃபீல் பண்ண ஆக்சுவலி இதனால தான் நான் வந்து வீடியோவில் கூட ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் என்னை வந்து யாராவது கூப்பிட்டிங்களா என்ன என்கிட்ட மட்டும் தாம்பூல கேட்டீங்கல்ல என்னை யாராவது கூப்பிட்டீங்களா அப்படின்னா ஆக்சுவலி நான் இந்த வருஷம் யாருக்கும் வந்து தாம்பூலம் பெருசாக தரக்கூடாது கோயிலுக்கு போய் கொடுத்தா கணக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை மட்டும் பண்ணேன் வீட்டுக்குள்ளே எங்களோட சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக பண்ணிக்கிட்டேன் யாருக்கும் தாம்பூலம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் யாரையுமே இன்வைட் பண்ணலை என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்ருந்தான் நோம்புக்கு பட் நான் அவள் வீட்டுக்கு போகலை நான் கோயிலுக்கு எனக்கு கோயிலுக்கு வரேன் நான் அங்கே தாம்பலம் கொடுப்பேன் நீ எனக்குமே கோயிலில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவளுமே கோயிலுக்கு வந்து என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டா எப்போதுமே நம்ம வீட்டில் பூஜை ஏன் பண்றோம் நம்மளுடைய மன திருப்தி சந்தோஷம் நிம்மதி மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முக்கியமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம பண்றோம் அது எனக்கு திருப்தியா கிடைச்சது எனக்கு இது போதும் இந்த வருஷத்துக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து மனையுமே முன்னுக்கு இழுத்து விட்டுட்டேன் ஸோ அப்ப நான் படம் எடுத்தது மாதிரி கணக்கு சனிக்கிழமை ஃபோட்டோலாம் எடுத்து திரும்ப கொண்டு போய் பூஜாரில் வச்சுட்டு வாழை மரத்தை கொண்டு வந்து வெளியே வாசல்ல கட்டிட்டேன் ஒரு டூ டேஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா அம்மனுக்கு வச்ச வலையல் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் அவ்வளவு நம்ம வீட்டு விரதம் நல்லபடியாக முடிஞ்சது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்